ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனோம்னா, வீட்லேயே சிம்பிளாக எப்படி நம்ம கேலண்டர் ரெடி பண்ணணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா, கார்ட்போர்டில் ரெண்டு ரெடி பண்ணுறக்கா ரெண்டு ஸ்டாண்ட் மாரி மேலே சப்போர்ட் மாரி வச்சுட்டு இருக்கிற கேலண்டர் பிரித்து இதுமாரி கேலண்டரும் ரெடி பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வேணும்போது நம்ம இதை வந்து மாற்றி வச்சுக்கலாம், டேட்டை கூட மாற்றி அப்படி வச்சுக்கலாம். பார்க்க நல்லாவும் இருக்குது, சிம்பிளாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்குது. ஸோ நம்ம டிசைனுக்கு ஏற்ற மாரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம், பார்க்க நல்லாவும் இருக்குது. சரி, வாங்க இதை எப்படி ரெடி பண்ண சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இது செய்த தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, ஜஸ்ட் ஒரு கேலண்டர், பழைய கேலண்டர் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வச்சு நான் ரெடி பண்ணலாம். சப்போஸ் இதுனா நீங்கள் மேனுவலாக கூட நீங்கள் எழுதி கட் பண்ணி ஓட்டிடலாம். ஸோ இப்போ வேணாமேனு சொல்லிட்டு நான் வந்து பழைய கேலண்டர்லேருந்து கிழிச்சிருக்கேன். ஸோ இருந்தால் போதும், நம்ம இஷ்டத்துக்கு நம்ம கேலண்டர் ஒன்று ரெடி பண்ணலாம் நம்ம இஷ்டப்படி. சரி வாங்க இப்போ எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், நான் டேட் வைஸ் எடுத்துருக்கேன். ஸோ டே வைஸ்க்கு இது எடுத்திருக்கேன், மந்த் வைஸ்க்கு அது கிடைக்கல. ஸோ அதனால் இதுலேயே வந்து 1, 2, 3 வந்து ஒரு 12 கட் பண்ணி மந்த் வைஸ்க்கு வெடிச்சிடுறேன். சரி வாங்க இப்போ இது இந்த ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணிடலாம், எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடி பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டே வைஸை கட் பண்ணிடலாம். ஸோ இதேமாரி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு டே வைஸு டேட் வைஸும் கட் பண்ணிவிட்டு ஒழுங்காக தனித்தனியாக பீஸாக வைக்கலாம். சரி வாங்க கட் பண்ணிவிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இதோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ இதுனா இது டேட் வைஸு, டேட் வைஸை கட் பண்ணிவிட்டு பின்னாடி ஒரு ஒயிட் பேப்பர் போட்டு ஒட்டிட்டேன். நீங்கள் ஒயிட் பேப்பர் இல்லைனா ஏதாவது கலர் பேப்பர் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும், கலர் பேப்பர் வேணால் ஒட்டிங்க. ஸோ இது வந்து மந்த் வைஸு, மந்த் வைஸ் நம்பரும் எழுதியிருக்கேன், கீழே வந்து ரிட்டனாகவும் எழுதியிருக்கேன். இது மந்த் வைஸு, இது டே, என்ன டே என்ன கிழமைன்னு சொல்லிட்டு தனித்தனியாக இந்த இயர் மட்டும் தனியாக ஒன்று வச்சுருக்கேன். ஸோ இதுதான் இது. இப்போ என்ன பண்ணோன்னா, எல்லாத்துலேயும் நம்ம என்ன பண்ணோம், மேலே ஒன்று ஹோல்ஸ் மாரி ஒன்று போடலாம். ஸோ எல்லாத்துலேயும் ஹோல்ஸ் மாரி போட்டுட்டு அதை வந்து நூல் கட்டுற மாரி அந்தளவுக்கு நம்ம ஹோல்ஸ் போடலாம். ஸோ இப்போ டேட் வைஸில் எல்லாத்துக்கும் ஹோல்ஸ் போடலாம். சரி வாங்க இப்போ ஹோல்ஸ்லாம் போட்டு ரெடி பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஹோல்ஸ் வந்து எல்லாத்துலேயும் போட்டாச்சு. ஹோல்ஸு டேட் வைஸ்லாம் ஸோ இப்போ எல்லாத்துலேயும் இருக்கோம், எல்லாத்துலேயும் ஹோல்ஸ் போட்டாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா, இதில் ஏதாவது எல்லாம் மாற்றுறதுக்கு ஒரு சின்ன கை நூல் மாரி எடுத்துக்கலாம், த்ரெட்டு. ஸோ த்ரெட்டை வந்து அதில் கோர்த்துட்டு அதை நம்ம கட்டி வச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸோ டே வைஸில் இருக்கிற இடத்துல எடுத்துட்டு, ஸோ அதை நம்ம கொஞ்சம் திக்கான த்ரெட்டை எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் அது மாட்டினா கண்டி வராமல் இருக்கும் அதுக்காக. ஸோ இதை மாட்டி கொஞ்சம் லூஸாக வர மாதிரியே கொஞ்சம் டைட் பண்ணி வைக்கலாம், ஏன்னா அது வந்து உள்ளே மாட்டுறதுக்கு. கொஞ்சம் விட்டு கேப் விட்டு கொஞ்சம் கட்டலாம். ஸோ இப்போ இதேமாரி நம்ம எல்லாத்துக்கும் கட்டி வைப்போம். சரி வாங்க இப்போ எல்லாத்துக்கும் கட்டி வைக்கலாம். ஸோ இதை ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ வந்து கார்ட்போர்டு எடுத்தாச்சு, ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கொஞ்சம் பெருசு ஒன்று, அப்புறம் ரெக்டாங்கிள் ஷேப்பில் கொஞ்சம் சின்ன சின்னது ரெண்டு, அப்புறம் கொஞ்சம் நீட்டு ஒன்று பெருசு. ஸோ இதை எடுத்துருக்கேன். இது என்னத்துக்குன்னா, ஸோ இதை இங்கே வச்சுட்டு நம்ம இந்த ரெண்டு சைடில் வச்சுட்டு இது வந்து மேலே வைக்கிற மாரி வச்சிடணும். ஸோ இப்போ அதுதான் இப்போ ரெடி பண்ண போகிறோம். நீங்கள் இப்படி கூட வைக்கலாம், ஏன்னா எதாவது பேப்பரை கூட எதாவது சுற்றி வைக்கலாம், வேலை ஒயிட் பேப்பர் இல்லை ஒயிட்டாக எதாவது கலர் பேப்பர் இருந்தால் கலர் பேப்பரும் கூட சுற்றி வைக்கலாம். சரி வாங்க நம்ம ரெடி பண்ணுவோம். மேலே ஏதாவது கம்லாம் போட்டு ஒட்டிட்டு கலர் பேப்பர் ஒட்டிட்டு இது ஸ்டாண்டிங் மேலே வச்சு நிற்க வைப்போம். சரி வாங்க இப்போ இதை ரெடி பண்ணுவோம். இதோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார்ட்போர்டு கொஞ்சம் ப்ளெயினாகவே விட்டுட்டு இதில் எதுவும் ஒட்டலாம், இந்த சைடு ஸ்டாண்டிங் மட்டும் நான் இந்த கலர் பேப்பர் ஒட்டியிருக்கேன். கலர் ஒட்டிட்டு மேலே வைக்கிறது வந்து கொஞ்சம் ஒயிட் பேப்பரே வச்சிடறேன். இப்போ எப்படின்னா இப்படி வைக்கணும், மேலே வைக்கிற மாதிரி வச்சு வைக்கணும்.
ஸோ ஃபஸ்ட்டு இது நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஒட்டிட்டு, ஸோ இங்கே வச்சு ஒட்டிட்டு அப்புறம் இதை வந்து இன்செர்ட் பண்ணிட்டு மேலே வைக்கிற மாதிரி வைக்கணும். சரி வாங்க ஃபஸ்ட்டு இதனால் ஒட்டுற மாரி ஒட்டி ஒட்டி வைக்கலாம். இதோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹோம் மேட் கேலண்டர் ரெடி ஆகிடுச்சு. என்னென்னா கார்ட்போர்டு வச்சுருக்கேன், கார்ட்போர்டில் ரெண்டு ஸ்டாண்டு மாரி வச்சுட்டு மேலே ஒரு சப்போர்ட்டுக்கு வச்சுருக்கேன். மிச்சது நம்ம கேலண்டருக்கு கீழ்ச்சி வச்சதை கயிறு போட்டு கட்டி ஒன்றா வச்சுருக்கேன். ஸோ இப்போ வேணும்போது நம்ம வந்து இது வந்து டே டே டேட்டு மந்த்து இயர் இயர் அதே தான், அது எதுவும் பண்ண போகிறதில்ல. சப்போஸ் வேணும்போது நம்ம வந்து டேட்டை கூட அப்படி கொஞ்சம் மாற்றிக்கலாம். ஸோ எடுத்து போட்டு அதனால எடுத்து போட்டு இப்படி வச்சுக்கலாம். ஸோ வேணும்போது நம்ம மாற்றி வச்சுக்கலாம். கேமரா பார்க்கறது நல்லாவும் இருக்குது, நம்ம டிசைனுக்கு ஏற்றமே நம்ம இதை வச்சுக்கலாம். ஸோ வீட்லேயே நம்மளே கொஞ்சம் கேலண்டர் ரெடி பண்ணலாம் நம்ம இஷ்டத்துக்கு. இது நல்லாவும் இருக்குது, சிம்பிளாகவும் இருந்தாலும் நல்லாவும் இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. ஸோ வீட்டில் நீங்களாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதை எப்படி ரெடி பண்ணு சொல்லி பார்த்துருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய், டேக் கேர்.